Hi friends, this is Lakshmi and the chief of Sweet Home. Let's see how I'm doing idly. It's very soft. It's very soft. It's very soft. It's very soft. How do I do this? I put it in a bowl. Then I put it in a bowl. Then I put it in a bowl. I put it in a bowl. How do you see it? I put it in a bowl. நல்ல காய போட்டீங்கன்னா ரவை ஆட்டோ மெலிஸ் ரவையா வர உடைச்சிட்டானே மில்லில உடைச்சி தருவாங்க அத நீங்க வந்து அரைச்சி கொண்டு வந்து வெச்சிடலாம் ஃபிரிட்ஜ்ல வெச்சிடலாம் அப்புறமா மூணு எண்ணெய்க்கெல்லாம் உங்களுக்கு மாவு வேணுமோ இட்லியோ தோசையோ அப்ப வந்து உளுத்தம் பருப்பு மட்டும் ஊற போட்டு மிக்ஸில அரைச்சிட்டு அதோட ஜாயின் பண்ணிட்டு எவ்வளவு அரிசியோ அத போட்டு உளுந்து பருப்போட அரைச்ச உளுந்து பருப்போட இப்ப நைட்டே வெச்சிட்டீங்கனா காலையில டிபன்க்கு உங்களுக்கு ரெடி ஆயிடும் सपोज நைட்க்கு வேணும்னா உங்களுக்கு நீங்க நைட் ஊற வெச்சிட்டீங்கனா அரைச்சி mix பண்ணி வெச்சிட்டீங்கனா காலையில ஆயிடும் நைட்க்கு வேணா மார்னிங்ல பண்ணிக்கலாம் வெறும் ஒரு 20 நிமிஷம் ஊற வெச்சிங்கனா போதும் உளுத்தம் பருப்பு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இட்லி நான் உடைச்சிட்டேன் எல்லா இட்லியும் ஸ்பூன்லயே வெட்ட வருது சாம்பார் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு கொஞ்சம் இட்லி ஃப்ரையும் பண்ணிக்கலாம் நம்ம வேணா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் எப்ப வேணுமோ அப்ப உளுந்து மட்டும் அரைச்சி அரிசி நொய்யோட போட்டு அலந்து mix பண்ணி வெச்சிட்டீங்கனா காலையில பண்ணீங்கனா நைட் வெச்சுக்கலாம் நைட்டே போட்டு வெச்சிட்டீங்கனா உங்களுக்கு வந்து காலையிலக்கி இட்லி சுட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும் இமிடியேட்டாவும் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி ஃபிரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம வந்து நொய்யா உடைச்சி நைஸ் ரவையா உடைச்சி தாங்கனா மில்லில உடைச்சி தருவாங்க அத நீங்க வந்து அந்த மாதிரி உடைச்சி வச்சிட்டு உளுத்தம் பருப்பு கூட போட்டு அரைச்சி கலந்து வச்சிட்டீங்கனா போதும் வேற எதுவுமே போட தேவையில்லை உளுத்தம் பருப்பு கூட வேணா வெந்தயம் கொஞ்சம் போட்டு ஊற வச்சி ஒரு 20 30 நிமிஷம் அரைச்சி வடைக்கு சுடுற மாதிரி மாவரை போலியா அந்த மாதிரி நல்லா உளுந்து அரைச்சிட்டு இதோட போட்டு நீங்க வெச்சிரலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடும் நமக்கு இட்லி மாவு கொஞ்சம் ரவரவையா இருக்கும் சாப்பிடும்போது மத்தபடி இட்லி ஹோட்டல்ல எல்லாம் அப்படி தான் செய்றாங்க அப்படி தான் இருக்கும் சாஃப்ட்டா இருக்கு பாருங்க நான் கை கூட வைக்காம அப்படியே ஸ்பூன்லயே வெட்ட முடியுது ரொம்ப சாஃப்ட்டா வரும் நமக்கு ஃபிரிட்ஜ்ல வெச்சி புளிச்சி போற அந்த இதுவும் இருக்காது ஏனா வேணும்போது ஏனா உளுந்து சீக்கிரம் ஊறி போய்டும் உங்களுக்கு அதனால வேணும்போது உளுந்து மட்டும் ஊற வெச்சி அரைச்சி mix பண்ணிக்கலாம் இதோட Try பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா follow பண்ணிக்கோங்க thank you bye bye see you take care